கிழங்குல ரொம்ப அபரிமிதமான சத்து இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பல உணவை செய்யலாம். இன்னைக்கு நாம வந்து இதை வச்சு ஒரு அல்வா செய்யறோம். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நாம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அல்வா செய்யலாம். இதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து இட்லி பானையில வச்சு ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாதாம், ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய்த்தூள், இப்போ ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம். அந்த சக்கரவள்ளி கிழங்கை மசிச்சு அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், தேவையான அளவு நெய். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு சர்க்கரையை வந்து இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டாச்சு. இது தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டுவோம். அதே அளவுக்கு வந்து இப்போ கிழங்கையும் மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சர்க்கரையில் வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை கரைச்சி வடிகட்டிக்குவோம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து ஒரு அடிக்கனமான ப்ரெஷர் பேனில் செஞ்சோம்னா செய்யறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா சுருண்டு கிளறும். இப்போ இந்த இதை வந்து ஒரு பாகு பதம் வச்சுக்குவோம். இதை இப்போ நம்ம மசிச்சு வச்ச கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்கிறதால தான் நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மசித்து அதோட சேர்த்து கலந்துக்கணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கிட்டு இதை நம்ம கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு வந்து நம்ம ஆவியில் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா மசிச்சு கலரிக்கணும். கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே மசிச்சத்துலேயே கட்டி இல்லை, இருந்தாலும் இந்த பாகோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துக்குவோம். நெய் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அடுப்பில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரியவும் வறுத்துக்குவோம். நெய் சூடாகட்டும். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முந்திரியை சேர்த்துக்குவோம். இப்போ முந்திரியும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை அந்த அல்வாவில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். இப்போ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம்.